زيارة سنبندانه زيارة سي كودما كودا هذا دللا هذا لا تليبا تليبا يكرو أنا رو زيارة دللا إن ويكارل هذا لا مال كايد كتارل دوت موند كولارل إذا كان تليبا أنا هذا أتنا سعودي كيربي زيارة سيجو بورا ريت كبرة مطمرة رانغه هذا كولما அந்த கபரு பக்கத்துல எண்ணெய் வைக்கிறாங்க, அதை எடுத்து கண்ணை தடைக்கிறாங்க, கழுத்தை தடைக்கிறாங்க, அதுவெல்லாம் செஞ்சு கொள்ளலாமா என்று கேட்டுக்கிறாங்க. முத்தம் இடலாம், இதுக்கு தெளிவான அதீஸ் இருக்குது. சஹாபாபர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா நாட்டில் இருந்துகிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்காக மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே அவருடைய முகத்தை கபரிலே வைத்து தேய்த்து தேய்த்து எடுத்தார்கள். இப்போ அசாக்கர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மரக வதிவாகு அன்பின் வெளிப்பாடாக ரொம்ப நாள் சிரியா நாடு இருந்துட்டு பிரிஞ்சுல வர்றாங்க. அளவில அன்பு கொண்டவங்கல்ல மஹபத் வச்சவங்கள பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவொன்னே தாங்க முடியல, முகத்தை வச்சு தேய்த்து தேய்த்து எடுக்கிறாங்க. அப்ப அதில் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. இது செஞ்சு ஆகணுமா அப்படி இல்லை, ஒரு ஆள் செய்யல விஷயம் இல்ல, ஒரு ஆள் செய்யறாரு தப்பும் இல்லை, அவரோட விருப்பத்தை பொறுத்தது. எங்க கபர முத்துமுறை என்னங்க மஹபத்து அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, அவர் இஷ்டம். ஒரு நம்ம ஒரு குழந்தைய வாங்குறோம், அன்பு வெளிப்பாடா அந்த குழந்தை முத்துமிடுறோம். ஒரு ஆள் சொல்றாரு குழந்தை முத்துமிடுறதால என்ன அன்புங்க, அவர் செய்யாம இருக்கட்டும், குழந்தை முத்துமிடுற அன்புக்கு அவர் செய்யட்டும். இப்படி செய்யலாமா? செய்யலாம். சகாபாபர்களும் செஞ்சிருக்கிறாங்க. அதே போல கபர் இருக்கட்டும், மகித்து முத்தமிட்டு இருக்கிறார்கள் அல்லவா அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அவர்கள். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உடலை ரூ பிரிஞ்சதுக்கு பின்னால அவர்களுடைய அந்த நெற்றியிலே குனிந்து முத்தமிட்டார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்டது. அதுவும் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானி இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னால அவங்களை முத்தமிட்டாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்டது. ஏன் மகித்து முத்தமிட்டானே? அன்பின் வெளிப்பாடு. அதே போலதான் கபரை முத்தமிடுவது. இதெல்லாம் இருக்கிறது, அவர்களுடைய எண்ணத்தை தகுந்தவாறு கூடும் இருக்கிறது அதிசல. சரி, அடுத்ததாக இந்த எண்ணெயை பத்தி கேட்டாங்க. அங்க எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு மருந்து பொருள்ங்க. எப்போ இப்ப மருந்துக்காக தான் யூஸ் பண்றாங்க, ஆனா நடைமுறையில் அனுபவிச்சுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, எத்தனை பேருக்கும் முடம், கால் முடம், எத்தனை டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. கடைசியில் அந்த ஜாதக கூட எண்ணெய் எடுத்துட்டு போய் தொடர்ந்து தலைக்கிட்டு வந்தாங்க. முடமா இருந்தவர் நடக்கிறார். இது எல்லாம் சும்மா அந்த காலத்துல இல்ல, நம்ம காலத்துல, நம்ம காலத்துல எல்லாம் அபூர்வமா நடக்குது. அதே போல வயிற்று வழிய பாதிக்கப்பட்டவர் அப்படி பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும், டாக்டர் சொல்லப்பட்டவர் அந்த எண்ணெய் கொண்டு போய் தடவுனாரு. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பாக்கணும், ஒண்ணும் கிடையாது. அப்படி உள்ளவர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரு கடை அப்படியே வரிசையா நிப்பாட்டலாம், அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். அதன் அடிப்படையில எல்லாம் நடைமுறை இருக்குது. சரிங்க, அது இருக்கட்டும், நடைமுறை இருக்கிறது, அது ஆதாரம் முடியாது. நம்ம நடைமுறை நடந்துதான் சொல்ல வரேன், ஆதாரத்துக்கு பண்ண வர்றேன். பெரியவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொருளுக்கு ஷிஃபா கொடுக்கிற தன்மை இருக்கிறது. ஏன்னா அவர்களோடு தொடர்பு கொண்டதுனால நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் பிறந்தாங்கல்ல, அந்த மருது அந்த ஓதி பார்க்கும் பொழுது பித்துருபத்தி அருதினாங்கிறாங்க. இந்த மண்ணுடைய இந்த பூமியின் மண்ணின் பறக்கத்தாங்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மண்ணுக்கு எப்படி வந்துச்சு? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடும் பூமிங்கிறதுனால அந்த மதீனத்து மண்ணுக்கும் அப்படி சிறப்பு. எப்ப இது செய்ய சொல்றாங்க? ஓதி பார்க்கும் பொழுது ஷிஃபாவுக்கு தான் சொல்றாங்க, இந்த மதீனத்து மண்ணின் பரக்கத்தால் பாத்தீங்களா. சரி, அதே போல நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜுப்பா என்னட்டு இருந்துச்சு, அந்த ஜுப்பாவை யாருக்காவது நோயப்பட்டிருந்தா தண்ணி கொண்டு வருவாங்க, அந்த தண்ணீரிலே ஜுப்பாவை நாங்கள் கழுகி கொடுப்போம், அதை குடிப்பார்கள், ஷிபா கிடைக்கும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஜுப்பாவுக்கு எப்படி சிறப்பு வந்துச்சு? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தொடர்பு வச்சிருந்துச்சு, அதனால ஷிபா கொடுக்கிற ஆற்றலை அல்லாஹ் அந்த ஜுப்பா கொடுத்துட்டான். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார், அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு வெள்ளி டப்பாவில நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி செருப்பு வச்சிருந்தாங்க. யாருக்காவது நோய்வாப்பட்டனா தண்ணி கொண்டு வரப்படும், அதை வெள்ளிடப்பா எடுப்பாங்க, திறப்பாங்க, முடிய எடுப்பாங்க, அந்த தண்ணியில கலந்து கொடுப்பாங்க, ஷிபா கிடைக்கும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? அதனால இது ஏன் அந்த முடி என்பது சாமானியதல்ல, நபியே நாம் ஸல்லல்லாஹு அவர்களோடு தொடர்பு கொண்டது. ஏன் குர்ஆனே எடுக்கல? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பிரிந்து அழுது அழுது கண்பார்வை இல்லாம இருக்கிறாங்க.
يوسف عليه السلام சட்டை கொடுத்தான் பாருங்க கமீஸ் சட்டை இது ஹபு பி கமீஸி ஹாதா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் இந்த சட்டை கொண்டு போய் எங்க வாப்பாட முகத்துல கொண்டு போய் வைங்க அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் சொல்லி அனுப்புறாங்க கொண்டு போனவங்களும் அந்த கமீஸ் சட்டையை யூசுப் அலைஹிஸ் ஸலாம் முகத்துல வச்சாங்கல்ல ஃபர்தத் பசீரா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் கண் பார்வை மீண்டும் கிடைத்து விட்டது குர்ஆன்ல இருக்குது இப்ப யாரா மறுக்க முடியுமா குர்ஆன்ல இருக்கிறது மறுப்பாங்களா அப்ப ஏன் அந்த கமீஸ் சட்டைக்கு ஏன் மதிப்பு ஒரு நபியின் தொடர்பிலே இருந்தது இப்ப நல்லோர்களுடைய தொடர்பில் இருந்தா சிபா கொடுக்கிற தன்மை அதற்கு உண்டு புரிஞ்சுக்கிட்டோமா இங்க எண்ணையும் நல்லோர்களுடைய தொடர்பில் இருக்கிறது அது ஒரு சிபா கொடுக்கிற பொருள் வச்சிருக்கிறாங்க அதை மக்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள்